சினிமா கிரவுட். சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோடு போயிட்டு இருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீதாவை கூப்பிடுறதுக்காக தேவசேனா சீதா இருந்த வீட்டுக்கு போவான். அங்கே சீதா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அரண்மனைக்குள்ள வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவா. அப்பதான் வந்துட்டு எல்லாரும் நினைப்பாங்க எப்பவுமே ஏதாவது பேசுறோம் அப்படின்னா உடனே சீதா அங்க வந்துருவா, இப்ப மட்டும் எங்க போனா, கங்கா வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி எங்காவது காய்கறி வாங்க போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே அதை சாதாரணமா நினைச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனா ராஜசேகர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, எங்க போனா சீதா, ஒருவேளை கங்கா வந்துட்டா இனிமே நமக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பிட்டாளோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு. தேவசேனா சரி கங்கா நம்ம போலாம் நம்ம ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ராஜசேகர் போயிட்டு நல்ல வேலை யாருக்கும் மேல சந்தேகம் வர மாதிரி நீ நடந்துக்கல, சீதா யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் பயந்துட்டேன், எங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும், உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். சரி இனிமே எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அருண் உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜசேகர். தேவசேனாவை கூப்பிட்டு நான் இல்லாதப்ப இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தேவசேனாவும் இல்ல கங்கா நீ இல்லாதப்ப வந்துட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன், அப்போ சீதா மாதா என்ன பாத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு நீ கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ண உடனே நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி பர்த்டே பார்ட்டில என்னெல்லாம் நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் தேவசேனா வாய் இல்லாம சொல்லிடுவாங்க, எனக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க, அப்ப நான் ஒரு பெரிய இதுல போய் மாட்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நந்தினி கேட்பாங்க, என்னது மாட்டிக்கிட்டியா, எங்க போய் மாட்டினா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் தேவசேனா யோசிப்பா, ஐயோ நம்ம தாத்தா இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கப்ப என்னாச்சு எங்க போய் மாட்டினா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்பாங்க. இல்ல கங்கா அதை தாத்தா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்பாங்க. நந்தினி நினைப்பாங்க, ராஜசேகர் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா, அது கண்டிப்பா காலச்சக்கரம் இருக்கிற இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா தேவசேனா சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே தேவசேனா சரி நான் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லிராத அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அது தெரிஞ்சுக்க கூடிய நேரம் வந்துருச்சு. காலச்சக்கரம் எங்க இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தேவசேனா வாய் எடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல அருண் உள்ள வந்துட்டாரு. அருணும் தேவசேனாவை போய் படுக்க சொல்லிட்டு நந்தினி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இல்ல கங்கா நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், சீதாவை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் அப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் நந்தினி நினைப்பாங்க, கங்காவா நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் போல, ஆனா சீதாவை வச்சு நம்ம கண்டிப்பா இவன்ட்ட இருந்து நம்ம தள்ளியே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மூணு பேர் தூங்கிட்டு இருக்கும் போது அரண்மனைக்கு வெளியில இருக்க புத்துல இருந்து ஒரு தீ பிளம்பு வெளியில வந்து அரண்மனைக்குள்ள இருக்க நந்தினி ரூம்க்கு போய் அவ உடம்புல பூந்துரும். உடனே நந்தினி கண்ணை திறந்து பார்த்துட்டு அங்கிருந்து வேவேமா புத்துக்கிட்ட வருவா. வந்துட்டு ரொம்ப வருஷமா நான் உன்கிட்டதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. எவ்வளவு சீக்கிரம் காலச்சக்கரத்தை எடுத்துட்டு இங்க இருந்து போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் போயிடுவேன், அது மட்டும் இல்லாம நான் பழி வாங்கணும்னு நினைச்ச எல்லாருமே பழி வாங்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க அருண் எந்திரிச்சு கங்காவை தேடுறாரு, கங்கா அங்க இல்ல. உடனே அங்கிருந்து வெளியில தேடி வர்றாரு, எங்க கங்கா திரும்பவும் நம்மளை விட்டு போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே பயத்தோட பதட்டத்தோடையும் அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. வெளியில வந்து தேடி தேடி பாக்குறாரு, அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த நேரத்துல கங்கா உருமாறி பாம்பா நின்னு புத்திக்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க அருண் வந்துட்டு திரும்பி பாக்குறாரு, கங்கா கங்கான்னு சொல்லி காத்துன உடனே அந்த சவுண்டை கேட்ட உடனே நந்தினி அவளோட ரூபத்துக்கு மாறிடுறா. மாறிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ராஜசேகரோட ஃப்ரெண்டு அவரோட கம்பெனியில இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாரு. அந்த இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு உள்ள போவா. உள்ள போனோம்னா உன்னோட பேர் என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் நந்தினின் பேர் சொல்லுவா. நந்தினின் தெரிஞ்ச உடனே ஒருவேளை நந்தினி தான் வந்திருக்காளோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பயந்துருவாரு. அவளை பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே தெரியும், நீ எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த பொண்ணு அதே மாதிரி பார்வதிபுரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. உன்னோட அம்மா பேரு பார்வதியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா என்னோட அம்மா பேர் பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகோர குரலோட அவ சொல்லுவா. அதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே பயந்துருவாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.